ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஜே டி ஜெரி இயக்கத்தில் தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜெண்ட் திரைப்படம் July 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். 5 சேலைகள் வாங்கும் போது அதே விலையுள்ள 6வது சேலை ₹100 மட்டுமே. காஞ்சிபுரம் எஸ் எம் சேல்ஸ். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. சென்னை மத்திய தொலைபேசி ஆலோசனை குழு அப்படின்னு ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒரு மேட்டர். ஆமாப்பா, அதுல யாரோ முக்கியமான ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களே. யாரு? அதாவது வந்து நம்மளுடைய சூரிய கட்சியோடைய மிக முக்கியமான எம்பி தான், அந்த மிகப்பெரிய கார்ப்பரேட் எம்பி தான். நான் அப்படிப்பட்டவரே அப்படின்னு கேட்டவரா? ஆமா ஆமா ஆமா. என்ன கட்ட வார்த்தை எல்லாம் பேசுறா? டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசவா? என்ன தயா இதெல்லாம்? என்ன தயா? அந்த மாதிரி அவரு தான் வந்து அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவராகவே நியமிச்சிருக்காங்க. சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டானே, அதை தாண்டி சர்ச்சை ஒண்ணு ஓடிட்டு இருக்கா இல்லையா பக்கத்துல? அவங்க குடும்பனால இந்த 2G 3G 5G இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருந்தாதான பெருமை. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவங்க குடும்பம் இல்லைன்னா அது கட்சி சார்ந்த ஒரு வழக்கு அப்படின்னா கூட, கட்சி சார்ந்த ஒரு நபருடைய வழக்கு அப்படின்னா கூட, அந்த ஆலோசனை குழுவோடைய தலைவரா ஒருத்தர் நியமிக்கப்பட்டா அவர் யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா? போறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன்லாம் இருக்கா? ஆமா, ஒரு ஸ்கூல் எப்படிப்பா கண்டிஷன்ல இருக்காரப்பா? கட்சிக்குள்ள இல்லன்னு அந்த ஆலோசனை குழுல இவர் தலைவரா வரவருக்கு ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன் படி பார்த்தா எந்த உள்நோக்கமோ இல்ல ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயங்கள், சந்தேகத்துக்கு இடமான விஷயங்கள் இருக்க ஒரு நபர் தலைவராக நியமிக்கப்பட கூடாது, அவர் எம்பியாகவே இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து இருக்காமா? ஆனா அந்த ரூலை தாண்டி இவர் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கறதால இப்ப என்ன ஆயிருக்கு? என்னாச்சு, தூக்க போறாங்களா? என்ன ஆயிருக்குன்னா எல்லாம் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா? ஆக மொத்தம் வந்து அந்த ரூல் படி பார்த்தனா இவர் மேல அது சார்ந்து ஏற்கனவே வந்து அவரு தொலைத்தொடர்பு அமைச்சரா இருக்க போதே வந்து அது சம்பந்தமான வழக்குகள்லாம் இருக்கு, வழக்குகள்லாம் இருந்தது. அதனால இவர் இந்த ஆலோசனை குழுக்கு நல்லா தூக்கினாங்களா? தூக்க போறாங்களா? தூக்கினாங்களா? பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போடா. அப்படி ஒரு பேச்சு கிளம்பி இருக்கனே, இது அடுத்து எப்படி போகும், அடுத்து எப்படி நகரும்ங்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தா கூட, எப்படியோ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தா கூட அதே கட்சியில வேற யாரா எம்பி தான் வருவாங்கிறத வச்சுக்கோங்களேன். அரசியல்வாதிகள் தியாகிகள் தானப்பா? தியாகிகள்? ஆமா, ஒண்ணு குடுக்கறதும் இன்னொன்னு வாங்குறதும் பெரிய விஷயம் தானே. தியாகி? ஆமா ஆமா, தியாகிகள் தான். நாங்க தியாகிகளுக்கு தான் 80 கோடியில பேனாசில எல்லாம் வைப்போம். நீங்க வந்து யாரோட கேட்கப்படாது, ஓகேவா? அப்படிதானே இருக்கு? ஆமா. சோ வந்து இந்த ஆலோசனை குழுக்கு வந்து அடுத்து யார் தலைவர் ஆவர போறா, இவர் எப்ப ரிமூவ் பண்ண போறாருங்கிற மாதிரியான சர்ச்சையெல்லாம் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு பக்கம் பெரிய அரசியல் பூகமா நம்ம எலக்கட்சி சம்பந்தமான ஒரு அப்டேட் வேற ஓடிட்டு இருக்கு. என்னப்பா அது எலக்கட்சினாலே இப்ப கடந்த ஒரு மாசமாவே எலக்கட்சி தான் ஓடிட்டு இருக்கு. ஒரே இலை விழுந்து விழுந்து மரம் இதாக இருக்கு. முன்னாள் மாஜி ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு, ஆளே இல்லாத கடைக்கு நம்ம தேனிக்காரு தீ ஆட்டுறாருன்னு சொல்லிட்டு அது வேற வந்து கலாச்சிருக்காரு. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆட்டுற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற போது, ஏற்கனவே வந்து நம்ம சேலத்துக்கார இருக்கார் இல்லையா எக்ஸ்சிஎம், அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு குடியரசுத் தலைவர் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்காம வந்ததே மிகப்பெரிய சர்ச்சையாச்சா? அவர் ஏன் அங்கிருந்து வந்தாரு, ஏன் வந்து அங்க வந்து கலந்து கொள்ள, மிக முக்கியமா வந்து அவர் கேட்ட சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கப்படலையா, அவருக்கு சாதகமான சுச்சுவேஷன் வரலையா, ஏன் வந்து அவர் சம்பந்தமான ரிலேஷன் சம்பந்தமான அவரோட நெருங்கிய வட்டாரங்கள்லாம் வந்து ஐடி ரெய்டு போகுது இப்படி அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டே இருந்தாங்களா? ஆமா ஆமா ஆமா, இவங்க
அதாவது இந்த தரப்பும் அந்த தரப்பும் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு இருக்கிற நம்ம இவரு தேனிக்காரர் சைடு சாயற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு அப்டேட் தான். அதாவது அவங்களுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து எப்படியாவது கட்சியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா சபாநாயகர் வந்து ஒன்னும் நடவ ஒன்னும் அந்த அது விஷயத்துல ஒண்ணுமே செய்யாம அப்படியே விட்டுட்டாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? இப்ப என்னன்னா நம்ம லோட்டஸ் கட்சியில மிக முக்கியமான ஒரு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக கூடிய ஒருத்தர் அவருதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான வியூங்கெல்லாம் வகுக்கக்கூடியவரு. அவரும் இவரும் பயங்கரமா க்ளோஸ் ஆகி புகைப்படங்கள்லாம் வெளில வந்து அது ஒரு விவாதத்தை கிளப்பிருக்கு சேலத்து காட்டியும் பக்கத்துல. அப்பனா அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல, ஐயோ முடிச்சா நம்மளுக்கே சொல்லி முடிச்சிருவாங்க. ஏற்கனவே இதே அந்த லோட்டஸ் புலி தான் வந்து பீகாரு அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல மிக முக்கியமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியை லோட்டஸ் கட்சிக்காக வகுத்து அங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வரதுக்கான வேலையிலே செஞ்சவங்க. அவரு மேலேயே அவர் தான் வந்து இப்ப இங்கேயும் வந்து உட்கார்ந்து யாரு கூட்டணி வருவாங்க நம்ம லோட்டஸ் கட்சிக்கு? லோட்டஸ் கட்சிக்கு யார் கூட்டணி வருது? எதுவா இருந்தாலும் 28ஆம் தேதி தெரியும். 28ஆம் தேதி நம்ம செஸ் ஒலிம்பியாடுக்காக வந்து வராரு இல்லையா பிரைம் மினிஸ்டரு, அப்ப வந்து யார யார பாக்க போறாரு? மிக குறிப்பா 20க்கும் மேற்பட்ட லிஸ்ட் நம்ம தான் சொல்லியிருந்தோம். சேர்த்துதான் பாக்க போறேன்றாரு. ரெட்டையிலையும் ஒரே டைம்ல பாக்குறாரா இல்ல வெவ்வேறு டைம்ல பாக்குறாரா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கு. யாரு முதல்ல பாக்குறாரு அதான கேள்வியே. யாரு முதல்ல பாக்குறாரு, அவங்க கிட்ட என்ன பேச போறாரு, எவ்வளவு நேரம் பேச போறாரு, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்க போறாரு? ஏற்கனவே அவர் சொல்லிதான் துணை முதலமைச்சர் பதவியே ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தேனிக்காரு ஃபுல் சரண்டர் ஆனதுனால தேனிக்காரு பக்கம் சாய்வாரா இல்ல வந்து சேலத்துக்கார நம்புவாங்களா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா, இந்த வெட்டுப்புலியா இல்ல அந்த செத்த எலியா? இப்படி வந்து எலக்கட்சி வந்து இந்த மாதிரி ஸ்திரத்தன்மையோட இல்ல அப்படின்னா 2024 கூட்டணிக்கு வந்து இவங்க கூட போறது சரியா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? தனிமைப்படுத்தப்படுவோம். யாரு லோட்டஸ் கட்சி? லோட்டஸ் கட்சி ஏன தனிமைப்படுத்த போது? எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய 24 ஸ்ட்ராட்டஜி படி அவங்க வந்து எலக்கட்சி கூட தான் கூட்டணி இருக்கணும். எலக்கட்சி கூட தான் வந்து கூட்டணி இருந்தா நம்ம வந்து அவங்க இப்ப ஏம் பண்றதே 10 MP தொகுதிகளை ஏம் பண்ணிருக்காங்களாமா? ஏற்கனவே 2019 வந்து 5 MP தொகுதிகள் வாங்கினாங்க நம்ம பியூஷ் கோயல் கிட்ட இருந்து. பியூஷ் கோயல் கிட்ட பேசி பேசி வாங்கினாங்க. இப்ப வந்து புதிய வைப்ரண்டா ஒரு தலைவர் எல்லாம் போட்டிருக்கோம், நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதி வேணும் சொல்லிட்டு 10 தொகுதிகள் கேட்டு 10 தொகுதியில எப்படியாவது வந்து அதை வந்து ஒரு சீட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிற முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறதால எலக்கட்சி பலமா இருக்கணும், எலக்கட்சியோட இணைப்பு அப்படிங்கறது தான் வந்து லோட்டஸ் கட்சி விரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போறமே. அதான் சொல்றேன், இவங்க யாராவது ரெண்டு பேர் சேர்த்து வச்சாதானே பண்ண முடியும், தனித்தனியா வச்சு எப்படி பண்றது? ஆமா, அது இந்த கலவர வழக்கு ஒரு பக்கம், சேலத்துக்கார மேல வந்து டெண்டர் முறைகேடு வழக்கு அது ஒரு பக்கம், கொடநாடு வழக்கு ஒரு பக்கம், ரைடுகள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல்ல அந்த கட்சி இருக்கு அப்படிங்கறதான நிதர்சனமான உண்மையா இருக்கு. இடியாப்பத்தை சாப்பிட்டு இல்ல, ஒரு இடத்துல பொங்கலை சாப்பிட்டு ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்கி இருக்காரு. அதை போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம சோசியல் மீடியால. அண்ணே, மதுரையில வந்து நம்மளுடைய சுகாதாரம் மிஸ்டர் சுகாதாரம் வந்து செய்தியா சந்திச்சிருக்காரு. பக்கத்துல நம்ம டபுள் வாட்ச் அமைச்சரும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அமைச்சரும் நம்ம வேலூர் சம்பந்தமான ஒரு அமைச்சரும், வேலூர் சம்பந்தமான இல்ல மதுரை சம்பந்தமான ஒரு அமைச்சரும் உட்கார்ந்து இருக்காரு. அந்த மதுரை சம்பந்தமான அமைச்சர் இருக்காரு இல்லையா, வேலை பளு இருக்குமா இல்லையா? ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். 20,000 உழைக்கிறாங்க அப்படின்னா இருக்காதா? உழைக்கிறாங்க, எல்லாரும் தானே உழைக்கிறாங்க. வரதான செய்யும். அதனால வந்து கொஞ்சம் அசந்து தூங்குறாரு இல்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணுமா இல்லையா? சோ வந்து தூங்கிட்டாரு. உடனே அவங்க பிஏ பார்த்துட்டு ஐயோ தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்களுக்கு போன் வருதுயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எழுப்பி விட்ட கதைலாம் நடந்திருக்கு. இந்த கொரட்டை விடுற வாய கூப்புற பரட்டி போட்டா வாய் அமிங்கிரும். சரியா சந்திப்பாளே, ஒரு மேட்ரிக் எடுத்தாலே ட்விஸ்ட் ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கட்டா விடுவாங்களா? வெட்டியில ஓடுவாங்க தனியா. ஆமா, ₹500 to ₹50,000 விலையுள்ள பட்டு சேலைகள் ₹100 மட்டுமே. 5 சேலைகள் வாங்கும்போது அதே விலையுள்ள 6வது சேலை ₹100 மட்டுமே. காஞ்சிபுரம் SM Sales.
என்ன இவங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிடைச்சா போதும் அப்படிங்கறதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா இதை தாண்டி பல சீரியஸான விஷயங்கள். இப்ப திருவள்ளூர்ல ஒரு மாணவி வந்து உடனே வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. உடனே 1000 போலீசார் குவிக்கப்பட்டாங்க. இதை தாண்டி வந்து எப்படி வந்து அந்த மாணவியுடைய மரணத்தில் வந்து பல்வேறு மர்மங்கள் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு புலனாய்வு புலிகள்லாம் தீட்டு சீறிட்டு இருக்காங்களோ, இந்த மாணவியுடைய விஷயங்கள்லையும் சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. பார்ப்போம் இதுல என்ன அப்டேட் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இதுல என்ன பொருள், அதுவும் முக்கியமா இது இந்த பள்ளியோடைய பெயரும் நம்ம ஏற்கனவே அரியலூர் மாணவி இருந்தாங்க இல்லையா, அந்த மாணவி படிச்ச அந்த பெயருடைய பள்ளியும் ஒரே பள்ளியோட நேம் தான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இது அடுத்த கட்டமா எப்படி மூவ் ஆகும்? ஆக மொத்தம் சிபிசிஐடிக்கு வந்து தலையப்பு ஏற்கனவே லாக்டவுன் விக்னேஷ் வழக்கு, ராஜசேகர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனா எல்லாமே வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு தான் போயிருக்கு. இப்ப ரொம்ப ரீசெண்டா பார்த்தா மாணவி சீனிதி வழக்கு, அப்புறம் இப்ப மாணவி சரளா வழக்குன்னு சொல்லிட்டு போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஸ்பெஷல் டீமா போட்டு சிபிசிஐடி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சைடுல இருக்கதான் செய்யுது. ஆக மட்டும் அங்கேயும் ஒரு சீர்திருத்தம் தேவையா இல்லையா? நாங்க அது பண்றோமோ இல்லையோ, நாங்க சைக்கிள் ஓட்டுவோம். அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க.